ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் வந்து வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடணும், அதோட வீடியோ தான் நான் வந்து இன்றைக்கி போட்டிருக்கேன். என்னடா இவங்க, நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்டோம், நீங்கள் மட்டும் ஸ்பெஷலாக இப்போ வந்து கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்றீங்களே அப்படின்னு கேட்காதீங்க. உண்மையாலே கிருஷ்ண ஜெயந்தி வந்து 10/9/2020 தான் கிருஷ்ண ஜெயந்தி. நீங்கள் கும்பிட்டீங்கல்ல, அது வந்து கிருஷ்ண ஜெயந்தி இல்லை, அது வந்து கேலண்டர் மிஸ்டேக் ஆகிடுச்சு, தப்பாக போட்டிருந்தாங்க பஞ்சாங்கத்தில், அதனால தான் வந்து நாங்கள் நேற்று கும்பிட்டோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா கோயில்லையும் வந்து நேற்று தான் கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்டாங்க, ஏன்னா நேற்று தான் உண்மையான கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், நாங்கள் வந்து எப்படி கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்டோம் அப்படின்றத வந்து நான் வந்து இன்னைக்கு காட்டுறேன். ஸோ கிருஷ்ண ஜெயந்தினா அதுக்கு முன்னாள் நைட்டே வந்து நாங்கள் ஜீராலாம் செஞ்சு குலோப் ஜாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். குலோப் ஜாமுன் வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன் நான். இப்போது இது வந்து இப்போ இவ்வளோ சாஃப்டாக வந்த பிறகு நான் உருண்டு பிடிச்சி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து நான் ஏதாவது ஒன்று செஞ்சேன், ஒரு டிஷ்ஷு செஞ்சேன், அதை வந்து நான் கிளியராக சொல்லலை. நான் என்ன செஞ்சேன், எப்படி செஞ்சேன், எப்படி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடியிருக்கேன்னு மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். ஸோ இப்போ வந்து குலோப் ஜாமுன்லாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு, அதை நம்ம இப்போ பொறிச்சு எடுத்துடலாம். ஸோ இந்த குலோப் ஜாமுன் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஏன்னா வந்து இந்த குலோப் ஜாமுன் நான் தான் செஞ்சேன், அதுலேயும் அந்த குட்டி குலோப் ஜாமுன் நான் தான் செஞ்சேன். இப்போ வந்து நாளைக்கு காலையில் ரெடி ஆகிறதுக்காக சுண்டல் வந்து நைட்டே ஊற வச்சிடலாம். சுண்டல் ஊற வச்ச பிறகு வந்து குலோப் ஜாமுன்லாம் வந்து நம்ம ஜீராவில் போட்டு ஊற வச்சிடலாம். நம்ம வந்து காலையில் எழுந்து ரெடி ஆகிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த சுண்டலை முதல்ல வேக வச்சு எடுத்துட்டோம். கொஞ்சம் ரவா லட்டு செஞ்சோம். செஞ்ச பிறகு இப்போ வந்து ஏதாவது ஒரு டிஷ் எப்படி செய்கிறதுன்னு காட்டலான்னு சொல்லிட்டு, நாங்கள் செஞ்சதை காட்டலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தேங்காய் பர்ஃபி எப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காட்டுறோம். அது வந்து ஒரு பேனில் வந்து நெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து தேங்காய் சேர்த்துக்கிட்டு நல்லா வறுத்து விட்ருங்க. வறுத்த பிறகு கொஞ்சம் வெல்லம் போட்டு அந்த தேங்காய் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் போட்டுக்கிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவாங்க, அப்போ தான் வந்து வெல்லம் நல்லா கரையும். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் நல்லா வெல்லம் வந்து இந்த மாதிரி தேங்காயோட தேங்காவாக கரைஞ்சிரும். கரைஞ்ச பிறகு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான் தேங்காய் பர்ஃபி ரெடி. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒற்றைக்கடலை உருண்டை செஞ்சு, ஒற்றைக்கடலை உருண்டையும் பெரிய விஷயம் கிடையாது, முன்னாடி தேங்காய் எப்படி போட்டு வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரி தான் ஒற்றைக்கடலை போட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சாரி, சக்கரை இல்லை, வெல்லம். இப்போ வந்து கொஞ்சம் முறுக்கு சுடலான்னு சொல்லிட்டு முறுக்கு சுட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சோமாசு சுட்டோம். இப்போ வந்து நாங்கள் எல்லா ஸ்வீட்ஸும் ரெடி பண்ணுவோம். எல்லாமே என்னென்னலாம் செஞ்சோன்னு காட்டுறேன். நான் வந்து என்ன எல்லாமே நான் காட்டலை, கொஞ்சம் கொஞ்சம் தான் காட்டினேன் என்னென்ன செஞ்சோன்ட்டு. இப்போ வந்து நாங்கள் என்னென்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக காட்டிடுறேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு தேங்காய் பர்ஃபி செஞ்சோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் குலோப் ஜாமுன் செஞ்சோம், அதுக்கப்புறம் சுண்டல் கொஞ்சம் செஞ்சோம், அதுக்கப்புறம் ரவா லட்டு செஞ்சோம். இது வந்து பாயாசம். அதுக்கப்புறம் இதில் இருக்கிறது ஃபஸ்ட்டு முறுக்கு, அதுக்கப்புறம் சோமாசு, அதுக்கப்புறம் வடை, அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச சீடை. அதுதான் மெயினே கிருஷ்ண ஜெயந்திக்கு, அது செய்யாமல் எதுவுமே செய்ய மாட்டோம். அதுக்கப்புறம் பால் கொஞ்சம், வெண்ணெய் கொஞ்சம், அதுக்கப்புறம் தயிர் கொஞ்சம், இதெல்லாம் வந்து வைக்கணும் கிருஷ்ணருக்கு கண்டிப்பாக. ஸோ இப்போ நாங்கள் வந்து கிருஷ்ணருக்கு பிடிச்ச மூசுண்டெல்லாம் செஞ்சுருக்கோம். இது வந்து வேர்க்கடலை உருண்டை செஞ்சுருக்கோம், அதுக்கப்புறம் உடச்ச கடலை உருண்டை செஞ்சுருக்கோம், அதுக்கப்புறம் கீழே பிளாக் கலரில் இருக்கிறது வந்து எள்ளு உருண்டை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கேசரி செஞ்சுருக்கோம், அவ்வளோதான் நாங்கள் செஞ்சோம். இப்போ வந்து செஞ்சதெல்லாம் போய் பூஜை ரூமில் வந்து அசம்பிள் பண்ணிடலாம். வாங்க சீக்கிரமாக பூஜை ரூம்குள்ளே போயிடலாம். ஸோ பூஜை ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிருஷ்ணர் கால் வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து கிருஷ்ணர் கால் வச்சுட்டுருக்கேன். கிருஷ்ணர் கால் எதுக்கு வைப்பாங்கன்னா, கிருஷ்ணர் வந்து வெளியில் போயிட்டு வெண்ணெய் திருடிட்டு வரும்போது வெண்ணெய் வந்து பானையை அடித்து உடச்சிடுவார், உடச்சி வெண்ணெய்லாம் கீழே விழுந்துடும், அந்த வெண்ணெயை வந்து
மெரிச்சிட்டு அந்த வெண்ணெய் காலோடையே வந்து வீட்டுக்குள்ளே நடந்து வருவார். நடந்து வரும்போது வீட்டிலலாம் வெண்ணெய் வந்து கீழே ஆகிடும். அப்போது வந்து வெள்ளை வெள்ளை வெள்ளையாக இருக்கும், கால் வைக்கும்போது வெள்ளை வெள்ளையாக ஆகிடும். அதனால தான் நம்ம இப்போ வந்து வெள்ளை கலரில் வந்து கிருஷ்ணர் பாதம் வைக்கிறோம். ஸோ இதே தான் வந்து எங்களோட பூஜை ரூமு, இதுதான் எங்களோட கிருஷ்ணர். தோ நாங்கள் வந்து கிருஷ்ணருக்கு ஸ்வீட்ஸு எல்லாமே வச்சிட்டோம், பழமும் எல்லாம். இப்போ வந்து நம்ம கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணிடலாம். ஸோ எப்போவும் நம்ம சொல்கிற மாதிரி ஒரு பழைய டயலாக் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். வாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை நான் சீக்கிரமாக சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.